கேரள மாநிலம் கொச்சி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 33 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக செஷல்ஸ் தீவில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் அருள்குமார். அருள்குமார், இந்த மீன்பிடி வீரர்கள் அங்கு போனதுக்கு என்ன காரணம்னு சொல்லப்படுகிறது? அவர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறதா? கன்னியாகுமரி மாவட்டம் பூத்துறை சின்னத்துறை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த 22 கொச்சின் துறைமுகத்திலிருந்து இவர்கள் குக்லிம், சுனில், ஜெனிஸ் ஆகியோர் சொந்தமான இன்ஃபன்ட் ஜீசஸ், டொனோ, ஸ்மான அருளப்பர் என்ற படகுகளில் முறையே 33 பேர் இந்த 3 படகுகளிலும் ஆழ்கடலில் கொச்சின் துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது வந்து அவர்கள் கடல் எல்லை தாண்டி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் வந்து சினசஸ் படையினர் கேப்டன் இவர்களை அந்த படகுகளை ஓட்டிச் சென்ற 3 பேரை வந்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். அந்த படகுகள் சென்ற மீனவர்களை அவர்கள் சென்ற படகுகளை வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் வந்து இவர்களை உடனே மீட்க வேண்டும் என்று அவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர் கூட்டமைப்புகள் கோரிக்கை வைத்துள்ளனர். சர்வதேச மீனவர் வளர்ச்சி அறக்கட்டளை தலைவர் ஜஸ்டின் ஆண்டனும் இது குறித்து வந்து அந்த மீனவர்களை மீட்க கோரிக்கை வைத்துள்ளார்கள். இவர்கள் உறவினரிடம் பேசும்போது கடல் எல்லையை தாண்டி பதத்தை காட்டி வீச்சினால் கடல் எல்லையை தாண்டி சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்நாட்டு கடற்படை வீரர்கள் கூறும்போது வந்து இவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறுகிறார்கள். இது சம்பந்தமாக மத்திய மாநில அரசுகள் மத்தியில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் தான் என்ன நடக்கிறது என்பது குறித்த விரிவான தகவல் தெரியவரும்.